ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற விடியோ மகர ராசிக்கு இதில் ஆபத்து வரும் அடித்து சொல்கிறேன் 200% உண்மை அப்படின்ற விடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியானவங்களை வந்து பயன்படுத்தணும் இல்லை உங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ பகுதி போடலை. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், ஆபத்திலிருந்து உங்களை நீங்கள் முழுமையாக தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பகுதியை போட்டிருக்கேன். ஒன்றுமே இல்லை, இப்போ உங்களை நோக்கி ஒரு கல் வேகமாக வருதுன்னு வச்சுங்களேன், அதிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படின்னா அது வரும் திசை தெரிஞ்சால் வர வேகத்தை கொண்டு நீங்கள் விலகி உங்களை நீங்கள் தற்காத்துக்க முடியும், உங்களை பாதுகாத்துக்க முடியும். அதுவே தெரியல அப்படின்னா அந்த கல் அடிக்கிறதன் மூலமாக உங்களுக்கு தான் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அப்படின்றதுனால இந்த வீடியோ பகுதியில் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து பிரச்சனைகளை தெரிவித்து அதன் மூலம் எப்படி நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்ல இருக்கோம். புரியுதுங்களா? மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து பலமான நிலையில் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு. உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சிறப்பான நிலைன்னு எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து செயல்படுத்தினாலும் அதில் சற்று தாமதங்கள், சிறு சிறு தடைகள், ஏமாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். கடினமான முயற்சிகளை மேற்கொள்ளும் நிலையும் இருக்கும். எதுவும் சுலபமாக கிடச்சிடாது. நினச்சது போல் நடப்பது மிக கடினம். நினைத்ததற்கு எதிர்மாறாகவே எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு யாரும் பெரிய அளவுக்கு உதவியோ அல்லது உங்களுக்கு உறுதுணையாகவோ இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து உங்களுக்கு எதிர்மாறாக தான் செயல்படுவாங்க. ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வீட்டில் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு கருத்தை முன்னிடுறீங்க, அந்த கருத்துக்கு முரண்பாடான விஷயங்கள் தான் இருக்கும். நீங்கள் செய்யணும்னு சொல்கிறத அவங்க வேணான்னுவாங்க, இல்லை கொஞ்சம் பார்க்கலான்னுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பேச்சை கொஞ்சம் முட்டுக்கட்டை போடுற மாதிரி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்கள் குடும்பத்திலே ஏற்படும். உங்களுடைய வாக்கில் சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் என்ன சொன்னாலும் ஒருத்தருக்கு நல்லதே உரைத்தாலும் கூட அது கெடுதலாக முடியும். அதே போல் உங்களுடைய பேச்சை யாரும் பெரிய அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. உதாசீனப்படுத்துவங்களை வச்சு உங்கள் பேச்சில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவ்வளோவா வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்த உடனடியாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வலியுறுத்தி அதை சொல்கிறத நடக்கும் அப்படின்றதுக்கு ஏதாவது சொல்லிக்கிளி தான் நீங்கள் அந்த சொல்கிறத வந்து உங்களால் செயல்படுத்த முடியும். அதனால் உங்களுடைய செயல்களும் சற்று தாமதமாக தான் இருக்கும். நீங்கள் செய்யும் செயல்களில் மட்டும் கிடையாது, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் எல்லாமே வந்து சிறு சிறு தடைகள் நிறைஞ்சிருக்கும். வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதாவது ஏறாத இடமேறி கேட்காதவங்க கிட்டலாம் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சிலருக்கு அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்றது ரொம்ப தள்ளிட்டு போகும், தாமதமாகும். அவங்க எதிர்பார்க்குற மாதிரி உடனடியாக அவங்களுடைய படிப்பு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கும், பட் அது தரமான வேலையா, அதாவது படித்த படிப்புக்கும் அதுக்கும் ஒத்து வருமா அப்படின்னா அது இந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தள்ளி தள்ளி போகும். கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைஞ்சு இருக்கும், பட் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் போயிடும். அந்த வேலை கிடைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால் மகர ராசியை பொறுத்தளவுக்கு கிடைக்கின்ற வேலை சிறப்பான வேலையா, ஓகே, நம்ம படித்த படிப்புக்கு அது தகுதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு வேலை ஓகே அப்படின்ற மாதிரி சில வேலைகள் கிடைக்கிறத பார்க்குறதும் ரொம்ப நல்லது மகர ராசியை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சிறு சிறு வாக்குவாதங்கள் உயர் அதிகாரியும் சரி சக பணியாளர்களுடனும் இருக்கக்கூடும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வகையில் வந்து நல்ல பலனை தரும். தொழில் வியாபாரங்களை பொறுத்தளவுக்கு போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ நீங்கள் என்ன தான் வந்து எதிர்நீச்சல் போட்டாலும் கூட ஒரு மட்டத்துக்கு மேலே உங்களால் அதில் முன்னேற்றத்தையோ அல்லது லாபத்தையோ அதில் இருக்கக்கூடிய பேர் புகழையோ செல்வாக்கையோ அடைவது மிக கடினம். அதனால் முடிஞ்ச வரை உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ரொம்ப விழிப்புடன் இருக்குங்க. புது முயற்சிகளை மேற்கொள்ள போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது நல்லது. உங்களுக்கு நம்பிக்கையானவங்கக்கிட்ட ஆலோசனை பெற்று செயல்படுறதும் நல்லது தான். ஏன்னா தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10 வந்து கேது இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தை சிரமங்களுக்கு கொண்டு படுத்துவார், பல பிரச்சனைகளை கொண்டு வருவார். அதில் வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அதில் வெற்றி பெற விடமாட்டார். அதனால் கொஞ்சம் டஃப் ஆயிட் தான் இருக்கும். அதனால் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவதன் மூலம் நிச்சயமாக நல்ல பலன் இருக்கும். அதனால் மகர ராசியை பொறுத்தளவுக்கு தடை தாமதங்கள் இருக்கும், பண பிரச்சனைகள் நிச்சயமாக இப்போ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தின் செலவுகள், தேவையான செலவுகள், விரயங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். வருமானம் குறைவாக தான் இருக்கும். செலவாகிறது என்னவோ கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கும், பட் செலவு பண்ணுறது நீங்கள் என்ன தான் வந்து பிடிச்சு பிடிச்சி பண்ணாலும் செலவாகிட்டு தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மகர ராசிக்காரங்க பணத்தை கையாளும் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது, தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பது நல்லது, ஆடம்பர பொருட்கள் வாங்கி அதன் மூலம் விரயத்தை எதிர்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. கடன் பிரச்சனையில் சிக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்புங்க. தப்பி தவிர நீங்கள் கடன் வாங்கி கடன் பிரச்சனையில் சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நிம்மதியற்ற ஒரு நிலை, சந்தோஷம்ன்றதே சுத்தமாக இருக்காது. அலைந்து திரிய வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாயிடும். அப்புறம் சிறு தூர பயணங்கள், அலைச்சல், அதீத கஷ்டங்களை எதிர்கொள்கிறது, ஏதாவது கேட்காதவங்ககிட்டலாம் உதவி கேட்கறது, சிறு சிறு அவமானங்களை மேற்கொள்ளும் அமைப்பும் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சுகம் கெடும். வீடு, வண்டி, வாசன், வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டு
செய்கிறது நல்லது தான். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தகுதிக்கானதை செய்கிறது நல்லது. உங்கள் தகுதிக்கு மீறி சில விஷயங்களை செய்துட்டு பார்த்துக்கலாம் ஏதோ இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறதையும் எழுந்துடக்கூடாது இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த வீடியோ பகுதியை மெயின் போட்டிருக்கேன். ஏன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்க மாதிரி இருக்கும், சின்னதாக ஒரு ஸ்டக்கப் ஆச்சுன்னா டோட்டலாக எல்லாமே லாக் ஆகும். அதை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க சில நேரம். இது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இயல்பாக லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நல்லா ரன் ஆகிட்டு இருக்கும், சின்னதாக ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த வேலைகள் பிரச்சனை வச்சுக்கிட்டே இருக்கும், தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கும், கஷ்டங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறவர்களும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மகர ராசிக்காரங்க எதிலுமே விழிப்புடனும் கவனத்துடனும் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக செயல்படுங்க. சில விஷயங்களில் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது, வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. எல்லாரிடமும் அனுசரித்து செல்லுங்கள். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க, வேலை பார்த்துட்ருக்கவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே வந்து ஒரு உரசல் போக்கு இல்லாமல் அனுசரித்து ஒத்துழைப்புடன் போடுறது நல்லது. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் சைடில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போனால் கூட தப்பு கிடையாது. ஏன்னா அதனால் ஏற்படக்கூடியது ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது. அந்த இடத்துல உங்களுடைய கௌரவம் வேணால் குறையலாம், ஆனால் நீங்கள் அந்த இடத்துல எதிர்த்து போனீங்க உங்களுடைய கௌரவம் நிலைத்தாலும் கூட அந்த இடத்துல உங்களுடைய தன வரவு நிலைக்காது. அப்படின்றதுனால வேலை வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. ஒரு சில விஷயங்களை ஒதுங்கி போகிறது தப்பு கிடையாது, நல்லது தான் உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம். அதனால் எதிலும் முன்கோபத்தை குறைத்து கொள்வது மகர ராசிக்கு நல்லது, பிடிவாத குணத்தை குறைத்து கொள்வது நல்லது. உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் சில விஷயங்களில் உங்களுக்கு காரியம் தான் முக்கியம், வீரியத்தை விட காரியம் முக்கியம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் அதில் ஈஸியாக சமாளித்து முன்னேறமும் வெற்றியும் அடைய முடியும். மகர ராசிக்காரங்களே உங்கள் நன்மைக்காக இந்த வீடியோ பகுதி போட்டிருக்கேன். மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.